ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெசிமல் நம்பரை வந்து எப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக டெசிமல் நம்பர்னால் என்ன, ஃப்ராக்ஷனல் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிள், இது இதை விட ஈஸியான ஒரு கான்செப்ட் மேக்ஸில் இருக்குமான்னு தெரில, அவ்வளோ ஈஸி டெசிமல் டு ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. டெசிமல் நம்பர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.173 அப்படின்றது ஒரு டெசிமல் நம்பர், 14/10 அப்படின்றது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர். இதில் ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிறத வந்து நியூமரேட்டர்னும் கீழே இருக்கிறத வந்து டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிமல் நம்பரில் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டெசிமல் பாயிண்ட், இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து இன்டெக்ரல் பார்ட், இது வந்து டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டெசிமல் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை நம்ம வந்து நார்மலாக ரீட் பண்ணலாம், 4 இல்லைனா 49.7, 456. அப்படின்னு இந்த நம்பர் வந்து ஒரு ஃபுல் நம்பர், இன்டெக்ரல் போர்ஷன் வந்து ஒரு ஃபுல் நம்பராக படிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர நம்பரை ஒரு நம்பராக தான் படிக்கணும். இதை 173 படிக்கவே முடியாது, படிக்கவும் கூடாது. இப்போ இது வந்து இந்த பிளேஸுக்கு பேர் 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை 100th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த டிஹெச் சேர்க்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து டிவிஷனோட வேல்யூ, அதனால தான். ஸோ 100th பிளேஸ், 1000th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்களேன், எவ்வளோ ஈஸி இதோட ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். இப்போ 4.3 அப்படின்ற ஒரு நம்பர் டெசிமலில் இருக்குது, இதை வந்து ஃப்ராக்ஷனில் மாற்ற சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 43 எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே 10th மட்டும் தான் இருக்குது, அதனால் இதை 10 டிவைட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ போடணும் அப்படி கூட நம்ம சொல்லிடலாம். இப்போ 12.43 இல்லைனா 1.72 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இந்த இன்டெகிரல் பார்ட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருந்தது அப்படின்றது நமக்கு எப்பவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா முதல்ல இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் நம்பரை எழுதணும். பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டால் இது 1243 ஆகிடும். டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருந்ததுன்னு மட்டும் தான் பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தது, அதாவது 10th 100th, அதனால் இங்கே 100 போடணும். ரெண்டு நம்பர் இருந்தால் ரெண்டு ஜீரோ போடணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி 1.72 ஃப்ராக்ஷன் எழுத சொன்னாங்க அப்படின்னா 172 எழுதுங்க. எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோ போடுங்க. இதுதான் ப்ரொசீஜர், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். 1.179 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றுறதுக்கு 1179 அப்படின்னு எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால இப்படி 3 ஜீரோ போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஃப்ராக்ஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.